ஹே ஹாய் டியூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே செம மஜாவாக இருக்கேன், நீங்களும் அங்கே செம மஜாவாக இருப்பீங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போக போகிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் அப்படின்ற அனிமி சீரிஸோடைய சீசன் 3 எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலேக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்குன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன், மறக்காம ஒரு லைக் போட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ வெல்கம் டு குக்கிலேக்கு. லாஸ்ட் சாப்டரில் என்ன நடந்ததுன்னா, நம்மளோட ஹீரோ எய்ரன் ஏகர் செம்மையா அடிபட்டு காலெல்லாம் உடஞ்சி போன ஒரு ரெஃப்யூஜி மாதிரி ரொம்ப பாவப்பட்ட நிலைமையில இருக்காருங்க. அவர் என்ன பண்றாருன்னா, ஃபால்கோ அப்படின்ற அந்த குட்டி பையன்கிட்ட போயிட்டு ஒரு லெட்டரை கொடுத்து அந்த லெட்டரை போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரி ஃபால்கோவும் என்ன பண்றானா, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பண்றாங்க. சோ இந்த டைம்ல தாங்க தியோன்ற அந்த கேப்டன், மேர்லியோடைய கேப்டன், அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ராயலான ஃபேமிலிய போய் பாக்குறாருங்க. அந்த ராயல் ஃபேமிலியில எல்லாருமே ரொம்பவே ராயலா இருக்காங்க, பார்க்கவே ருச்சா இருக்காங்க. சோ அந்த இடத்துல ரொம்ப லாங்கான ஒரு பிளண்ட் ஹேர் வச்சிருக்க ஒருத்தன், அவரோட பேரு வில்லி. அவர் என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய தியோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் எதுக்காக இங்க வந்தேன் அப்படின்றது உனக்கு தெரியுமா, இந்த ஸ்டாச்சுவை பாக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி ஒரு மனுஷன் டைட்டனை வெறும் ஈட்டியை வச்சு எந்த ஒரு அடியுமே வாங்காம கொன்ன மாதிரியான ஒரு ஸ்டாச்சுங்க, அந்த ஸ்டாச்சுவை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அவர் என்ன ஒரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, அவங்களோட ஃபேமிலியில ஒருத்தர் அவங்க ஹேமர் டைட்டனா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த டைட்டன் யாரு அப்படின்றது இன்னமும் சொல்லுங்க, அந்த டைட்டனுடைய நேமும் ஒழுங்காவே நமக்கு தெரிய வரல. அதே மாதிரி இந்த வில்லி அப்படின்றவன் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றானா, இந்த எல்டியன்ஸ்க்கும் மார்லியன்ஸ்க்கும் ரொம்ப நாளாவே ஒரு சின்ன தகராறு நடந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, நம்ம போடுற எல்லா போர்லயுமே எல்டியன்ஸால தான் நம்ம வின் பண்றோம் அப்படின்ற மாதிரியான பேர் வருது. மார்லியன்ஸால நமக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை, எல்டியன்ஸ் தான் எல்லா மார்லியன்ஸோடைய போரையும் வின் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எல்டியன்ஸ்க்கு அந்த பேர் எப்படி வருது, நம்ம தான் எல்லார விட சூப்பீரியர் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்றாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க இதே சமயத்துலதான் அந்த குட்டி பசங்க இருக்காங்கல்ல, ஃபால்கோவும் அதே மாதிரி கேபியும், இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஃபால்கோ கேபி எப்படியாவது ஜெயிச்சு ஆர்மர் டைட்டனுடைய பவர்ஸ் அவன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். அவன் அப்படி பண்றதுக்கு ஒரே காரணம், அவன் கேபியை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா கேபி நம்ம ஃபால்கோவை பார்த்து செமையா கோவப்படுறான். அவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வின் பண்றதுனால நீ என்னை விட சிறந்தவனா ஆக முடியாது, எனக்கு தான் எப்பயுமே ஆர்மர் டைட்டனுடைய பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த குட்டி பசங்களும் அந்த இடத்துல இருந்து சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. சோ இந்த சமயத்துல தாங்க அந்த தியோ இருக்கான்ல, அவன் வில்லி கூட சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி மேக் பண்றாங்க. அவங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஒன்னு நடத்த போறாங்க போல, எல்டியன்ஸை விட மார்லியன்ஸ் எப்பயுமே உயர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ல இருக்காங்க. சோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க இதே நேரத்துல நம்ம ஃபால்கோவும் என்ன பண்றானா, எய்ரனை போய் அகைன் அகைன் பாத்துக்கிட்டு இருக்கான். எய்ரனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரியே மாறிடுறாங்க. எய்ரன் கிட்ட அவன் எல்லாத்தையுமே கேக்குறான், லைக் நீங்க யாரு, நீங்க எங்க இருந்தீங்க, வந்தீங்க, நீங்களும் எல்டியன் தானா, இந்த மாதிரி உங்களுக்கு அடிபட்டுருச்சா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கேக்குறான். சோ அந்த சமயத்துல தாங்க நம்ம எய்ரனுக்கு இன்னொரு பெரிய ட்விஸ்டும் நடக்குது. ஃபால்கோ கிட்ட வழக்கம் போல எய்ரன் என்ன பண்றானா, அகைன் ஒரு லெட்டர் கொடுத்து இதே மாதிரி போஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. சோ அந்த சமயத்துல தாங்க ஒரு வயசானவர் வராரு. அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட நேம் ஜகீர், அப்புறம் நான் ஒரு பிசிஷியனா இருந்திருக்கேன், நீ இந்த மாதிரி அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப பேசாத, அவங்க அண்ணன் ஒரு பெரிய மிலிட்ரியில இருக்க ஒரு முக்கியமான ஆளு, நீ அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஃபேமிலி இருந்தா அவங்கள போய் மீட் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாம அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்மளோட ஹீரோ ஐரணிகர் என்ன பண்றான், உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்பதான் அவரு ஒரு விஷயத்த சொல்றாருங்க, என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணை இந்த வாளுக்கு பின்னாடி கொண்டு போகாம இருந்திருந்தா என்னுடைய பொண்ணு உயிரோடு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், ஏன்னா அவனை நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹார்டா புஷ் பண்ணேன், அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துறாருங்க. ஒருவேளை இவரோட நேம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் தான் நம்ம ஹீரோ எய்ரனேகரோடைய தாத்தாவா இருப்பாரு. சோ இந்த சமயத்துல தாங்க அந்த ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்க போகுது அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி அந்த ராயல் ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே ஒரு பெரிய பார்ட்டிஸ் பண்றாங்க. அந்த பார்ட்டியில நம்ம குட்டி பசங்க எல்லாருமே எல்லாருக்குமே சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இருக்கிற எல்லாருமே இந்த மெர்லியன்ஸ்னா பெரிய கொம்பான் புரியல, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஹெல்டியன்ஸ் குழந்தைங்க தான், அவங்க இவங்க சாப்பிட்ற பிளேட்டை தொடுறாங்க, இவங்களுடைய பிளட் ரொம்ப மோசமானது, அதனாலதான் அந்த ஃபுட் எல்லாம் ஸ்மெல் அடிக்குதுன்ற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அதை பார்த்த உடனே அங்க இருந்த ஒரு குட்டி பையன் ரொம்ப அதிர்ச்சி ஆகி டென்ஷன் ஆகிறான். திரும்பி பாக்கிறதுக்குள்ள அப்படியே அந்த லேடி மேல ஒரு ஒயினை கொட்டிடுறான். அந்த லேடி டக்குன்னு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிக்கிறாங்க. எல்லாருமே என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தெரியாம கொட்டிக்கிட்டேன், இந்த பையன் எனக்காக ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. உண்மையிலேயே அந்த லேடி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அவங்களும் ஒரு ஸ்டேட்டுடைய குயின் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஒரு சூப்பர்பான ஆளுங்க, ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். இப்போதைக்கு நீங்க பார்க்கும் போது இவங்க ரொம்பவே ஹம்பிளான கேரக்டரா இருப்பாங்க. சோ இந்த சமயத்துல தாங்க வில்லி வந்து அந்த இடத்துல எல்லாத்தையுமே பேசுறான், நம்ம மார்லியன்ஸ் தான் எல்லாரும் விட கெத்தா இருக்கும், எல்டியன்ஸ் தான் எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டு இந்த சமயத்துல தாங்க வில்லியம்ஸ் என்ன பண்றானா, டைரக்டா அங்க வந்து நாளைக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சப்ப
சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கான இந்த விருந்தை எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த விருந்தை செம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுனால நம்மளுடைய ஃபால்கோ கேபி எல்லாருமே ஜாலியா அந்த ஃபெஸ்டிவல்ல வாங்கி வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரைனர் பார்த்து ரசிக்கிறாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்க எல்லாம் இவன் சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அது மாதிரி ரொம்ப ஆக்டிவான குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். சோ இந்த டைம்ல தாங்க நம்மளுடைய ஹீரோ எய்ரன் எகர் என்ன பண்றானா, அன்னைக்கு நைட்டே நம்மளுடைய ஃபால்கோட ஹெல்ப்பால ரைனர் என்னோட ஃப்ரெண்டு தான், அவனை கூப்பிட்டு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி ரைனரையும் அங்க வர வச்சான். வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபால்கோக்கு பெரிய அதிர்ச்சி, ரைனரும் எய்ரன் எகரும் பெரிய சண்டை போடுற ஒரு எனிமீஸ் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அப்பதாங்க ஃபீல் ஆகுது. எய்ரனுடைய பேச்சை கேட்கும் போதே ரொம்ப டெரிஃபைங்காவும் இருக்கு, அதை பார்க்க ஃபால்கோக்கு பயமாவும் இருக்கு. இந்த சமயத்துல தான் வில்லி என்ன பண்றானா, எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டே அந்த ஃபங்க்ஷனையும் ஸ்டார்ட் பண்றான். ஏகப்பட்ட மெர்லியன்ஸ் எல்டியன்ஸ் எல்லாருமே ஒன்னா இருக்காங்க, அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது. ஆனா இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல நம்மளுடைய ஹீரோ எய்ரன் எகர் ரைனரை மிரட்டிக்கிட்டு இருக்கான். ரைனர் என்ன சொல்றானா, நீ தயவு செஞ்சு எங்களை கொன்னுடு, என்னை இங்கே கொன்னுடு, என்னால இதுக்கு அப்புறமும் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றான். அவங்க பிட்ரே பண்ணதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா, அந்த வில்லியம்ஸ் அவரு ஒரு பெரிய ஸ்டேஜ போட்டு ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காருங்க. அதுல அவர் கொடுக்கற ஸ்டோரி என்ன தெரியுமா, இருக்கிற எல்லா எல்டியன்ஸுமே கொடூரமானவங்க, இந்த எல்டியன்ஸ் எல்லாருமே டைட்டன்ஸா மாறி ஏகப்பட்ட மக்களை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கொன்னு சாப்பிட்டு இருக்காங்க. சோ இதனால நிறைய வார்ஸ் வந்தது, எல்டியன்ஸ் அதனால விடாம ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யுமிரின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பெரிய அட்டாக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்பதான் இந்த எல்டியன்ஸ் எல்லாருமே அடக்கிறதுக்காக நம்ம மேரில இருந்து ஒரு ஹீரோ வந்தாரு. அவரு எல்டியனுடைய அந்த பெரிய அரக்கர்களை அந்த டைட்டன்ஸ எல்லாருமே அடிச்சு தனியா டிஃபீட் பண்ணாரு. அவருடைய முழு கஷ்டத்தால தான் இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இப்போ கூட இங்க நடக்கிற எல்லா போர்லயுமே எல்டியன்ஸ் எல்லாம் நாங்க ஜெயிக்கல, நம்ம மேர்லியன்ஸ் விடாம முயற்சி பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், மேர்லியன்ஸ் உடைய ஆர்மி தான் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குட்டி பசங்களுக்கே கொஞ்சம் கடுப்பாவது, என்னடா இதை பேசுறதுக்காக தான் இங்க இந்த மாதிரி வந்திருக்காங்களா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே டைட்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயத்தையும் சொல்றாங்க, என்னன்னா நம்ம டைட்டன்ஸ் எல்லாருமே எங்க இருக்காங்கன்னா பாரடைஸ் அப்படின்ற அந்த ஐலாண்ட்ல இருக்காங்க. அங்க மில்லியன்ஸ் ஆஃப் டைட்டன்ஸ் உயிரோடு இருக்காங்க. அவங்க எல்லாருமே எல்லா மக்களையுமே கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சீக்கிரமா வந்து எல்லாருமே கொண்டுடுவாங்க, இந்த எல்டியன்ஸ் எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க. அதே மாதிரி நம்ம ஃபவுண்டர் டைட்டன்ஸ் நிறைய பேரை அனுப்பிச்சோம், ஆனா அந்த இடத்துல மிச்சம் உயிரோட வந்ததே கொஞ்சோண்டு பேர் தான். அதுல வெறும் ஆர்மர் டைட்டன் மட்டும் தான் உயிரோட வந்தாங்க, மிச்ச எல்லா டைட்டன்ஸுமே அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க, அங்கேயே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இதெல்லாம் கேட்கும் போது எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாவும் இருக்கு, அதை உண்மனும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றது கூட புரிஞ்சுக்காம. ஆனா இந்த இதே சமயத்துல தாங்க இன்னொரு ட்விஸ்டும் நடக்குது. கீழே ரைனருக்கு பேச்சாலே வெடி போடுறாங்க நம்மளுடைய ஹீரோ எய்ரனுக்கு, வேற லெவல் மாசுங்க. அவன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா, அவனுக்கு எல்லா மெமரிஸும் வந்ததுனால அவன் மேக்சிமம் நிறைய டைட்டன்ஸ் உடைய மெமரிஸ கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுலதான் நம்மளுடைய கிறிஸ்டினாவுடைய அப்பா இருக்காருல, அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ரீப்பர் கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றது இவனுக்கு ஒரு சின்ன நினைவா வருதுங்க. அது என்னன்னா, இங்க இருக்க மக்கள் எல்லாம் நான் ஏன் மறக்க வச்சுனா, வெளியில இருக்க மேர்லியன்ஸ் ரொம்பவே இறக்கமே இல்லாதவங்க, அவங்க எல்டியன்ஸ்ன்றவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அதனாலதான் நான் இங்க எல்லாருமே சேஃபா கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வெளி உலகமே தெரியாம அவங்க அட்லீஸ்ட் இங்க நிம்மதியாவது வாழ விடுவோம் அப்படின்னு வாழ வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்மளுடைய ஹீரோ எய்ரனேகர் என்ன பண்றானா, நம்ம ரைனர் கிட்ட சொல்றான். சோ அதே மாதிரி ரைனர் கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்றானா, நான் இந்த மாதிரி ஃபால்கோவை யூஸ் பண்ணி நம்ம எல்லா டூப்ஸ்க்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், ஃபால்கோ தான் எல்லா லெட்டர்ஸுமே போஸ்ட் பண்ணி நம்மளுடைய பாரடைஸ்ல இருக்க எல்லாருமே ரெடி பண்ணியிருக்கான், அவன் தான் எல்லாத்துக்குமே கரெக்டான டைமிங்க்கு நம்ம கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய உடஞ்ச காலை திருப்பி வர வைப்பான் பாருங்க. செம மாசுங்க ஹீரோ, வேற லெவல் சீனா இருக்கும், அதை பார்த்த உடனே ஃபால்கோக்கு செம பயமா இருக்கும். அதே மாதிரி நம்ம ரைனரும், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற, இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே கொல்லாத அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் வருதுங்க, ஒரு கில்ட் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ரைனர் நிறைய தப்ப பண்ணிருக்கான், ஏன்னா அவன் ரொம்ப பெரிய பிட்ரே பண்ணிருக்கான், அதனால அவன் ரொம்பவே பயப்படுறான். அவன் இறங்கி அழ ஆரம்பிக்கிறான், தயவு செஞ்சு என்னை கொன்னுடு அப்படின்னு அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான் நம்மளுடைய எய்ரன் ஏகர் கிட்ட. அதே மாதிரி நம்மளுடைய ஹீரோ எய்ரன் ஏகர் என்ன சொல்றானா, ரைனரை எழுப்பிட்டு நீ கவலைப்படாத, வி போத் ஆர் பார்ன் இன் தி சேம் வே, நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. சோ அதை கேட்கும் போது ரைனர் ஒரு செகண்ட் என்னதான் அவன் சொல்ல வரான் அப்படின்றது ஒண்ணுமே புரியாம அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துலதான் மேல அந்த வில்லிஸ் இருக்கான்ல, அவன் என்ன பண்றானா, ரொம்ப அதப்பா இருக்கிற எல்லா எல்டியன்ஸுமே எங்களுடைய முன்னோர் தான் டெஃபிட் பண்ணாங்க, மேர்லியன்ஸ் தான் எல்லார விட கெத்து அப்படின்ற மாதிரி எல்லா மக்களுமே மொத்தமா பேச்சாலேயே நம்ப வச்சிருக்காங்க. அந்த டைம்ல வந்த ஃபர்ஸ்ட் சினிமா படம்ல, அதனால எல்லாருமே அதை பார்த்தோன்னே நம்பிட்டாங்க போல இருக்கு. சோ இதெல்லாம் இந்த இடத்துல செம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கப்போ உள்ள இருந்து ஒரு பெரிய கை வருதுங்க, அந்த வில்லிஸ போட்டு பொழக்குதுங்க, அப்படியே பறக்க விட்டுடுது. அது
அது என்ன தெரியுமா, நம்ம ஹீரோ எயிரேகர் தான். அந்த இடத்துல நம்மளுடைய ரைனர் கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு, நான் இப்ப எல்லாருமே டெஸ்ட்ராய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல உள்ளே டைட்டன் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. வேற லெவல் மாஸ் இப்பதாங்க ஒரு விஷயமே நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. அந்த வில்லியஸ் இருக்கான்ல, அவன் அவங்களோட வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சொல்லிட்டு தான் வந்திருக்கான், நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன மன்னிச்சிருங்கம்மா, குழந்தைங்க எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தியோ கிட்ட வரவேல என்ன சொல்றானா, நான் இந்த மாதிரி ஒரு டிராப் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி எல்லாருமே ஒரே இடத்துல கூட வச்சுட்டு இந்த மாதிரி மார்லியன்ஸ் தான் எல்லாரும் விட கெத்து, எல்டியன்ஸ் விட அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட என்னோட பேச்சாலேயே கிரியேட் பண்ணிடுவேன். அதே மாதிரி பாரடைஸ்ல இருந்து வர அந்த எனிமீஸ் எல்லாம் கண்டிப்பா நம்மள இங்க அட்டாக் பண்ண வருவாங்க இந்த டைம்ல, அதனால இந்த இடத்துல நிறைய எல்டியன்ஸ் தான் உட்கார வச்சிருப்பேன். சோ அந்த எல்டியன்ஸ் எல்லாருமே அங்க சாக விட்டு நம்ம இருக்கிற பாரடைஸ் உடைய பெஸ்ட் வாரியர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதுவும் தியோ கிட்டயே சொல்றான். தியோ என்ன பண்றானா, அந்த இடத்துல நிறைய மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு வில்லிஸ் என்ன சொல்றானா, எல்டியன்ஸ் எல்லாருமே டெவில்ஸ் உடைய பசங்க தானே, அவங்க எல்லாருமே பியூர் டெவில்ஸ் தான், அதனால அவங்க செத்தா என்ன, நீயே அவங்களை போர்ல நிறைய டைம் முன்ன நிக்க வச்சு தானே சாகடிப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போ நம்ம தியோ ஒரு விஷயத்த சொல்றான், ஆமா ஆனா இந்த இடத்துல யாரு வில்லன்றது நமக்கு தெரியவே தெரியாது, சோ நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களை காப்பாத்த ட்ரை பண்ணுவோம், ஆனா என்னால உங்களை மூசா காப்பாத்த முடியும்ன்ற நம்பிக்கை கிடையாது, நீங்க மேக்சிமம் சாவீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு வில்லிஸும், ஆமா இது எனக்கு தெரியும், இதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்கேன், எனக்கு ஏன் உயிர் முக்கியம் இல்ல, மார்லியன்ஸ் தான் கெத்துன்றது முக்கியம் அப்படின்ற மாதிரியும், அவனுடைய ஃபேமிலியுடைய ரெபுடேஷன் அவன் ரொம்ப பெருசா ஆக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தோட தாங்க இருக்கான். சோ அந்த சமயத்துல தான் தியோ என்ன பண்றானா, வேற வழியே இல்லாம இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன் ஒரு விஷயத்த சொல்றான், ஆமா எல்டியன்ஸ் தான் டெவில்ஸ் உடைய ஸ்பேன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனா நோ டவுட் தட் வி ஆர் டெவில்ஸ் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற லெவல் மாசான சீன் தான். இந்த ஸ்டோரி எல்லாம் அவன் எப்ப தெரியுமா நினைக்கிறான், அந்த வில்லிஸ் நம்ம ஏரநேகர் வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நினைச்சு பாக்குறாங்க. ரொம்பவே ஃபன்னான பையன் அவன் வில்லிஸ், வீட்டுல சொல்லிட்டு வந்து சாவறான். அந்த சமயத்துல தாங்க ஏரநேகர் என்ட்ரி கொடுத்தோடனே ஊர்ல இருக்க எல்லா மக்களுமே அப்படியே அலறாங்க, சதறாங்க. நம்ம ஹீரோ ஏரநேகர் எந்த மக்களுமே பாக்கல, எல்லாத்தையுமே பரிதாபமே காட்டாம அடிச்சு குழப்பி கொண்டுகிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துலதான் இன்னொரு பொண்ணு வராங்க, அவதான் நம்ம வில்லிஸ் உடைய தங்கச்சி. அவ என்ன பண்றானா, இந்த மாதிரி எல்லாருமே அட்டாக் பண்ற அப்படின்னு பார்த்து அடிபட்ட நிலைமையில டக்குன்னு டைட்டன் ஃபார்முக்கு மாறுறா. அவ டைட்டன் ஃபார்முக்கு மாறுறப்பவே நம்மளுடைய ஹீரோ ஏரநேகரை சமையா அடிக்கவும் செய்யறா. அதே மாதிரி மார்லியன்ஸ் எல்லாருமே ஹீரோ ஏரநேகரை அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ ஏரநேகர் சமையா அந்த வார் டைட்டனை அடிச்சு உதைக்கிறாங்க. ஆனா அந்த வார் ஹேமர் டைட்டன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, அதால அந்த ஹார்டனிங் மெட்டீரியல உடம்பு ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே ஈவன் தர வழியா கூட வர வைக்க முடியுதுங்க, அதுக்கு அந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கு. சோ அதனால அது நம்மளுடைய ஹீரோ ஏரநேகரை சமையா அடிக்குது. ஆனா நம்மளுடைய ஹீரோ ஏரநேகர் எதுக்குமே சலிப்பே கொடுக்காம வேற லெவல்ல அது கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா நம்மளுடைய ஹீரோ ஏரநேகருக்கு இது எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது நம்மளுடைய ஹீரோக்கு சுத்தமா புரியலங்க. அவரு வெளியே வந்து தைரியமா அந்த வார் டைட்டன் கிட்ட ரொம்ப சூப்பரா பேசுறாரு, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. அப்பதாங்க திரும்பி பார்த்தா நம்மளுடைய பாரடைஸ்ல இருந்து நம்ம ஹோல் ஸ்குவாடுமே அங்க இறங்கி இருக்கு. இறங்கி அவங்களுடைய அந்த தண்டர் பிளாஸ்ட் இருக்குல்ல, அத அந்த வார் டைட்டனுடைய தலையிலே அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு கழுத்துல போய் பார்த்தா அது கண்டிப்பா இறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா அது இன்னமும் சாகலங்க. நம்மளுடைய ஹோல் டீம் அதாவது ஜெயின், கோனி, நம்ம ஷாஷா எல்லாருமே ஒவ்வொருத்தருமா தனித்தனியா இருந்து இறங்கி சண்டை போறாங்க. நம்மளுடைய ஹீரோ ஏரநேகர் என்ன பண்றானா, இந்த சமயத்துல தான் மிக்காசா என்ன காப்பாத்தவா அப்படின்னு சொல்றான். மிக்காசா கொடுத்த அந்த ஒரு என்ட்ரி போதும், அங்க இருக்கிற எல்லாருக்குமே சம்மடி. நம்மளுடைய மிக்காசா நம்ம ஏரன் கிட்டே சொல்றாங்க, நிறைய மக்கள் இருக்காங்க, நம்ம எல்லாருமே கொல்ற மாதிரி இருக்கு, உனக்கு இதை பத்தி எதுவுமே ஃபீல் ஆகலையான்ட்டு, இல்ல நம்ம இப்ப இதை பண்ணிதான் ஆகணும், அப்பதான் நம்மளுடைய பாரடைஸ் ஒழுங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த சமயத்துல தான் அந்த வாட் டைட்டனுக்கு எதுவுமே ஆகல அப்படின்றது நம்மளுடைய மிக்காசாக்கும் புரியுது. ஏன்னா அவ கழுத்துலயும் வெட்டி அந்த வாட் டைட்டன் சாகவே இல்லைங்க. அப்ப அந்த வாட் டைட்டனுடைய உடம்பு வேற எங்கேயோ இருக்கு அப்படின்றத நம்மளுடைய ஹீரோ ஏரநேகரும் புரிஞ்சுக்கிறா. ஏன்னா மிக்காசா அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ஹீரோ ஏரநேகரையும் காப்பாத்தி டக்குன்னு கூட்டிக்கிட்டு வந்துறாங்க. இந்த சமயத்துல தான் நம்ம ஏரநேகர் எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சதுனால நம்மளுடைய காபியுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் நம்மளுடைய காபி கண்ணு முன்னாடி பார்த்து செம்ம கோபமா இருக்கு, அதனால வேகமா போறா ஏரநேகரை கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏரநேகரை கொல்றதுக்கு இவ போற கேப்லயே நம்மளுடைய ஷாஷா நிறைய பேரை சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷாஷாக்கும் ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அவ கேபிய பார்த்த உடனே அவ ஒரு குழந்தை தானே, அவளை நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கேபியை விட்டுட்டு போயிடுறாங்க, இருக்கிற எல்லாருமே சுட்டு கொண்டுட்டு. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய மிக்காசா வேற லெவல்ல அந்த டைட்டன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, வார் டைட்டன்ஸ் கூட. ஆனா அந்த வார் ஹேமர் டைட்டன் கொஞ்சம் கூட சலிக்கவே மாட்டேதுங்க, ரொம்பவே தரமசாலியா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல சஸ்பிஷியஸா இருக்கு, அந்த வார் ஹேமர் டைட்டன் கீழே நிறைய கேபிள்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்மளுடைய ஹீரோ ஏரநேகர் என்ன பண்றானா, அப்போ உன்னுடைய உடம்பு கழுத்தாண்டை இல்ல, உன்னோடது தரைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வார் ஹேமர் டைட்டனுடைய பாடிய தரைக்குள்ள இருந்து வெளியே எடுத்துறான். அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஷெல்லு மாதிரி கிரியேட் பண்ணிடுதுங்க.
சோ அது என்ன பண்றானா, நம்மளுடைய ஹீரோ கேபிளை பிச்சு விட்டனே வாராமர் டைட்டரும் கீழே விழுந்துருது. இப்போ அந்த ஷெல்லுக்குள்ள வாராமர் டைட்டன் உள்ள அப்படியே நம்ம ஆனி எப்படி இருக்கா அது மாதிரி இருக்கு. சோ அதை நம்மளுடைய ஹீரோ ஏரினேகரும் கடிக்க பாக்குறான். ஆனா அவனுக்கு பல்லு உடஞ்சுதாங்க போகுது. பின்னாடி பார்த்தா ஜா டைட்டன் டக்குன்னு வந்து நம்மளுடைய ஹீரோ ஏரினேகரை கடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு வேகமா கிட்ட வந்துடுறான். அதே மாதிரி அந்த ஜா டைட்டன் பிளான் போட்ட மாதிரி நம்மளுடைய ஹீரோ ஏரினேகருடைய கழுத்தையும் கடிச்சிடறாங்க. அப்பதான் நம்மளுடைய மிக்காசா நம்ம ஏரினேகரை டக்குன்னு அந்த ஜா டைட்டனுடைய வாயிலே ஒரு வெட்டை போட்டு காப்பாத்திடுறா. அப்பதான் அந்த ஜா டைட்டன் ஒரு விஷயத்த பாக்குறா. அது என்னன்னா, நம்மளுடைய லீவிஸோடைய பெருமை பாரடைஸ தாண்டி இங்கேயும் வந்திருக்குங்க, இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லி லீவிஸ பார்த்து ஒரு செகண்ட் அலறான். அவன் என்ன பண்றானா, பாரடைஸ்ல இருக்க எல்லாருமே இங்க பறந்துகிட்டு இருக்கிறத பார்த்து ஐயோ இது என்னடா இது நரகம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து பயப்படுறாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த ஜா டைட்டன் தப்பிப்பானா மாட்டானா அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹீரோ என்னதான் பிளான் பண்ணிருக்கான்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் குக்கிலேக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. சோ ஜெய் பாகுபலி கைஸ், பை பை.